வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக இன்னைக்கு 10வது நாள் வந்துட்டோம். நான் 18 நாள் சேலஞ்சில் பல சகோதரர்கள் 10 நாட்களை மன உறுதியோடு கடந்து வந்திருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு பலரும் 100 நாள் கடந்து வந்துட்ருக்கீங்க. ஆனால் ஆரம்பகட்டத்தில் இருப்பவர்கள் 2 நாள் 3 நாள் 1 நாள் இப்படியே உழன்று கொண்டு இருக்கீங்க. நிச்சயமாக 18 நாட்கள் உங்களால் கடந்து வர்றது ரொம்ப எளிமையான விஷயம். கூடவே பயணிச்சுட்டு வாங்க. பல சகோதரர்கள் விதவிதமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம். அதே சமயத்தில் முதல் 18 நாள் சாதாரண விஷயம் இல்லைங்க, கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரணும், ஏன்னா பழகிட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட பழக்கம் அப்படிங்கிற ஒரு மாயையில் சிக்கியாச்சு. நமக்கு வந்து கொஞ்சம் மனசு போர் அடிச்சிச்சுனாலே போய் அந்த குப்பை குழிக்குள் விழும் பழக்கத்தில் சிக்கியாச்சு. அதான் பெண் இன்பத்தையே கேடு, நம் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடைன்னு பட்டினத்தார் சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற சமயத்தில், அதாவது ரியாலிட்டியில் பெண்களோடு திருமணம் உறவுகளையே அவங்க வெறுத்து விலகி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நிலையில் இருந்த நம் முன்னோர்கள், இப்போ இந்த சுய இன்பம் போன்ற பழக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அருவறுப்பாக பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த சுய இன்பம் போன்ற விஷயங்களை நம் தாய் தந்தையாரின் முன்னால் நம்மளால் செஞ்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை மறைச்சு மறைச்சு செய்கிறோம் அப்படின்னாலே அது கேடான விஷயம், ஒளிச்சு ஒழிச்சு செய்கிறோம்னால அது திருட்டுத்தனம் அப்படிங்கிறத இளைஞர்களை, அன்பான சகோதரர்களை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதன் மூலமாக நம்ம இழக்கிறது நம் தந்தையாரின் உழைப்பு. நம்ம பெரும்பாலும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, கல்வி பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க ஆச்சுங்களா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு. அப்போது அவங்க சாப்பாடு சமைச்சு எல்லாம் 3 வேளை உணவு போட நம்ம சாப்பிட்டு உயிரணுவாக மாற்றி நமக்கு கிடைத்தக்கறிய ஒரு பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கும், நம்மளை மேம்படுத்தி கொண்டு வந்துடும் அவங்க நம்மளை நம்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்பத்தின் பின்னால் போய் ராஜபோக வாழ்க்கை மாதிரி சிற்றின்பத்துக்குள்ளே போயிடுறோம். சகோதரர்களே, பிரம்மச்சரியங்கிறது தான் அல்டிமேட். திருமணம் ஆகாத ஒருவரும் தன்னுடைய ஒரு சொட்டு விந்து சக்தியே காரண காரியம் இல்லாமல் விரயம் செய்வது கிரைம் அப்படின்னு மகாத்மா காந்தி அடிகளே சொல்லியிருக்கிறார் ஆச்சுங்களா. இப்போ நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தேச தந்தைன்னு சொல்கிறவர் எவ்வளவு தூரம் அவர் அனுபவப்பட்டிருந்தா பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருப்பார். அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே ரெண்டு போராட்டத்துக்காகவே தன் வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னார். ஒன்று நாட்டுக்கு சுதந்திரமாகறக்கு, இன்னொன்று பிரம்மச்சரியத்துக்கு. இந்த பிரம்மச்சரியத்துக்காக அவர் பட்ட போராட்டங்களை எல்லாம் மறைச்சிட்டாங்கன்ட்டு இல்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு நிச்சய தேவை. ஆகவே சகோதரர்களை, மன உறுதியோடு இன்றைய தினத்தையும் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமான வாழ்க்கை முறையில் கற்பு நெறியில் கடந்து செல்வோம். சகோதரர்களின் கேள்வி பதிலாக இருக்குது, வரிசையை பார்த்துடலாம். ஆனால் ஒரு டவுட்டு, நான் தினம் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் பட் சம்டைம்ஸ் செத்து போயிடலாம்னு கூட தோணுது அண்ணா. ஒய் அண்ணா திஸ் இஸ் ஹேப்பனிங்? அண்டு எல்லாம் லிவிங் திங்ஸும்னால நல்லா சாப்பிட்டு, எல்லா லிவிங் திங்ஸையும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியாக இருக்குது. ஒய் அண்ணா எந்த ஹியூமன் பீயிங்ஸும், இந்த ஹியூமன் பீயிங்ஸ் மணி மணின்னு அலையிறாங்க, லவ்னு அலையிறாங்க, சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே போட்டி போட்டி போட்டின்னு வளர்ந்தாச்சு. போட்டி, அதாவது ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் கூட பாரு, அண்ணன் இப்படி படிக்கிற, நீ இப்படி இருக்கிற, அப்படியே கம்பேரிசன்லேயே ஒரு சமுதாயமே வந்துருச்சு. அது எல்லா காலத்துலேயுமே இருக்குது. அதே இந்த காலத்தில் எப்படி ஆயிடுதுன்னா, நம்முடைய தனி மனிதன் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறவே மறந்துட்டு ஒழுக்க பாடங்கள் அப்படிங்கிறது வெறும் ஏட்டளவுலேயே இருக்கிற அளவுக்கான கல்வி முறையையும் வச்சுக்கிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, காசுக்காக ஓடும் ஓட்டம். காசு 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 கிடச்சா எல்லாம் கிடச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஜான் வயதில் எத்தனை சோத்தை நீங்கள் நிரப்புவீங்க சொல்லுங்க? கொஞ்சம் அட, ஒரு அரசாங்கத்தில் இலவசமாகவே அரிசி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த வயிற்றுக்கு எவ்வளவுதான் தேவை? சரி, ஆடை அணிகலன் எவ்வளவுதான் தேவை? சரி, இருப்பிடம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா? ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்வுக்கு போதாது, அது போக தன்னுடைய வாரிசுகளுக்கும் போதாது. 7 தலைமுறை 8 தலைமுறை 1000 கோடி 2000 கோடி 100 கோடி பட பைத்தியக்காரங்களா அதில் வச்சு என்ன பண்ண போறீங்க? தூக்கிட்டா வரோம் காசு 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 எங்களுக்கு பாவமாக இருக்கும். அம்பானி அதானி அது இதுன்னு அந்த பைத்தியக்காரங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தா, அட எத்தனையப்பா நீங்கள் என்ன இன்னொரு ஸ்பெஷலாக 1000 வருஷம் வாழ்ந்துருவா போகிறீங்க? வாழ்க்கை ரொம்ப சிறுசு. இந்த சிறிய இந்த வாழ்க்கையில் நம்மை உணர்ந்து வாழ்வதற்கு தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை. ஆனால் அங்கே எங்கேயும் ஓடி ஓடி திரியிறாங்களே அப்படின்ட்டு நம்மளாம் பார்த்து வருத்தம் தான் பண்ணணும். ரொம்ப பணக்காரன் ரஜினிகாந்த் ஒரு பாடலை சொல்லுவார், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் நீதான் அதற்கு முதலாளி, கழுத்துக்கு மேலே காசு போயிடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு முதலாளி.
ஆச்சுங்களா, காசு பணத்தை பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற சூழலில் போயிடுறாங்க. அளவு முறை தெரியறதில்லை. அதே மாதிரியே காதல், இது என்னது? ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ஈசல் இரவு பூரா இந்த லைட்டு வெளிச்சத்துக்கே சுற்றிட்டு மறுநாள் காலையில் சூரிய வெளிச்சத்தை பார்த்து வேகமாக போய் மரணமடைகிற வரைக்கும் போய் இறந்து விழும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கிறாங்க, படித்த ஞாபகம். அதே மாதிரியே மனிதன் தன்னுடைய உயிரணுக்களை விரயம் செய்வதற்காகவே, தன்னுடைய உயிரணுக்கள் மூலாதார சக்கரத்தில் அபரிமிதமாக தேங்கி இருக்கிற காரணத்தினாலே காம உணர்வுகள், அது காதல் உணர்வாக முன்னாள் ஸ்டேஜாக வந்து அப்புறம் இப்படியே அலையிறாங்க. இதுக்கு இது ஒரு வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அலையிறாங்க. ஆனால் உண்மையில் பிரம்மச்சரியத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துட்டான், ஒரு 90 நாள் எல்லாம் கடந்து வந்துட்டான், அவங்களுக்கு பெருசாக ஈர்ப்புக்கள்லாம் குறைஞ்சிடும், ரியாலிட்டி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சகோதரர் ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அதை படித்தா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதை 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு என்னென்னா, நந்தவனங்கிறது இயற்கை, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், அப்புறம் உணவு வகைகள், நந்தவனத்தில் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இருக்கும். அந்த நந்தவனத்தில் இருக்கிற ஓர் ஆண்டி, அது வந்து ஆணின் உடலுக்குள்ளே போய் நந்தவனத்தில் இருக்கும் அந்த உணவுகள் மற்றும் பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆணின் உடலுக்குள் நுழைந்த பிறகு ஆண்டி ஆச்சுங்களா, ஒரு உயிரணு உற்பத்தி ஆயிடுது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ன பண்ணுறாங்க, இனப்பெருக்க செயல்பாடுகள் வழியாக வெளியில் போயிடுது. யார்கிட்ட? குயவன்கிட்ட, அதாவது தாயாரிடம் போகுது. எப்படி? ஒரு 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. அப்போது குயவனை என்ன பண்ணுவான், மண்பானை செய்வான். அதே மாதிரி நம் தாயார் 4+6 4-6 மாதமாய் வயிற்றுக்குள்ளே பெண்ணின் கருப்பைக்குள்ளாக இருந்து குயவனை, அதாவது தாயாரை வேண்டி வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றி ஒரு அழகான தோண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அந்த தோண்டி என்ன ஆயிடுச்சுங்க, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்து ஆண்டி போட்டு உடைத்தாண்டி. அதாவது அந்த ஆண்டியானவன் அந்த தோண்டி வந்ததுக்கப்புறம் அதன் அருமை தெரியாமல் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லாங்க, எறும்பு வரிசையாக போகிற மாதிரி, அதை ஒரு மனுஷன் ஒன்று செஞ்சுட்டு அதே மாதிரி போகிறது. தொலைக்காட்சியில் என்ன காட்டினாலும் அதெல்லாம் நிஜம் நம்பிட்டு நம் காந்த ஆற்றலை விரயம் செய்கிற உணர்வே இல்லாமல் ஒருத்தர் செஞ்சால் அதுதான் கரெக்டுன்ட்டு எல்லாம் அப்படி தானே போகிறாங்க உலகம். தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிற மாதிரி நமக்குள்ளாக நிலைநின்று அந்த ஆண்டியானவன், அந்த இறை அருள், அந்த உயிரானது தன்னை உணர்ந்து ஒரு முழுமை பேர் அடைய அருமையான இந்த தோண்டி கிடச்சிருக்கு. அதையை போட்டா உடைக்கணும், போட்டு உடைக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்களும், காசு காசு காசுன்னு அலையிறதும் அதுக்கு தான். அதே மாதிரியே இந்த திரைப்படங்கள் டிவி அது இதுன்னு காந்த ஆற்றலை விரயம் செய்யும் விஷயங்கள் அபரிமிதமாக ஆற்றலை விரயம் செய்கிறோம். உச்சகட்டமாக சுய இன்பம் போன்ற விஷயங்களை மொத்தமாக போட்டு 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 உடைக்கிறோம். அதனால் நமக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. பொருளாதார அளவில் பணம் பணம் தோடுறோம் பார்த்தீங்களா, அது பின்னாடி ஓடனா வராது. நமக்குள்ளாக திறமையை வளர்த்தி கொண்டு எந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையின் பர்பஸாக எடுத்துகிட்டு அதுக்காக உங்கள் திறமையை வளர்த்தி கொண்டே செல்லும்போது அதற்கான வெகுமதியாக செல்வம் அப்படிங்கிறத தானாக வரும். அப்படி வந்தால் அது வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் ஆச்சுங்களா. ஒரு சிற்பி சிற்பம் செதுக்கும் வேலையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உறுதியாக இருந்தால் அவன் கலை திறமை அதிகரிக்கும். நாளுக்கு நாள் இப்போ ஒரு மாதம் செதுக்குன்னா பசியில் டெக்னிக்ஸ் கண்டுபிடிப்பார். அதே 10-20 வருஷம் செதுக்கிட்டே இருக்கும்போது பல டெக்னிக்ஸ் யாராலும் அறிய முடியாத அளவுக்கான அற்புத சிலைகளை அவர் வடிப்பார். அப்போ அந்த மாதிரி வடிக்கும்போது அந்த சிலை தேவைப்படுபவர்கள் இவரை தேடி வரும்போது செல்வமும் தானாக வந்துடாரா? காசு காசு காசுன்னு ஓடணுமா? நம்ம திறமையை வளர்த்திக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை உலகுக்கு பயன்படும் வழியில் நாம் ஏதேனும் செய்யும்போது செல்வம் தானாக வரும். அதே போலவே ஒரு ஆண்மகன் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைச்சு வாழும்போது காதல் காதல் ஆண்கள் ஓட வேண்டியதே இல்லை, ஆண்களுக்காக அந்த தேவையே இல்லை. நம்மக்கிட்ட நிறைய ஆண்மைத்தன்மை உயிராற்றல் எல்லாம் இருக்கும்போது பெண்மை நம்மகிட்டருந்து கடன் வாங்குவது, நம்மகிட்டருந்து பிரசாதமாக அந்த உயிரணுக்களை பெற்றுக்கொள்வதற்காக தானாக வரும். அப்படி வரும்போது அது கொஞ்சம் நிரந்தரமாக இருக்கும். நாமளாக தேடி போகிற பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு வந்து துன்பத்தை தான் கொண்டு வந்து கொடுக்குது. இளைஞர்களும் சகோதரர்களும் புரிஞ்சுக்கணும். அடுத்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, சில நேரங்களில் தானாகவே கால் ஆடுகிறது அண்ணா, இது நல்லதான்னு கேட்டிருக்காரு. அதாவது வந்துங்க, தானாக ஆடுது அப்படின்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் யோக பயிற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஆழ்ந்து செய்யுங்க. அதுபோல் நீங்கள் செய்யும்போது என்னாகுன்னா அந்த நரம்புகளில் இருக்கும் சில சில குறைபாடுகள் ஏதாச்சும் இருந்தால் தானாக சரியாயிருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, 15 டேஸ் ஆச்சு அண்ணா சுய இன்பம் பண்ணி. இவ்வளோ நாள் நான் சுய இன்பம் பண்ணினேன், பண்ணாமல் இருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. தேங்க்ஸ் அண்ணா, உங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்னால என்னால் இவ்வளோ நாள் கடந்து வர முடிஞ்சிருக்குது. கண்டிப்பாக 1000 நாளும் கடந்து வருவேன், எனக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு.
எனக்கு ஏஜ் 25, 8 வருஷமாக சுய இன்பம் பண்ணேன். அப்புறம் ஆண் உறுப்பு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் மரத்து போயிருக்கு. என்னுடைய இனப்பெருக்க பாகங்கள் பார்த்தீங்கன்னா 15 நாளாக இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எனக்கு பழைய மாதிரி ஆகிருமாண்ணா, எனக்கு பயமாகவும் இருக்குது. எனக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. லைஃப் லாங் இதே மாதிரி மரத்து போன மாதிரி ஆயிருமாண்ணா, ஒரு டைம் சரியாக போயிடும் ன்னு எனக்கு நம்பிக்கை வருது. ஒரு சில டைம் வந்து நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வாழ்க வளமுடன். இனப்பெருக்க பாகங்களுக்கு அபரிமிதமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலம் திரும்ப திரும்ப இந்த சிற்றின்பத்துக்குள்ளே இதுக்குள்ளே போய் போய் சிக்கிக்குவீங்க. தயவு செஞ்சு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 15 நாள் மேக்ஸிமம் வந்திருக்கீங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே. அப்போது உடலானது நம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கும் விஷயங்கள் அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. ரெண்டாவது விஷயம், நம் உடல் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ரீப்ரொடக்ஷன், அதுக்கு தேவையான விஷயங்கள் தேவை. அப்போது இந்த இரண்டு விஷயத்துக்கு வந்து உடல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து உயிரணுக்களை விரயம் செய்யாமல் காப்பாற்றிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இனப்பெருக்க பாகங்கள்லாம் சரியாகி வரும் ஆச்சுங்களா. ஆகவே இதை நான் பல முறை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனாலும் பல சகோதரர்கள் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க. கவலைப்பட வேண்டாமுங்க, நீங்கள் தவறு செஞ்சுருக்கோம், நாங்கள் தவறு தான். அப்போது நம்முடைய வாரிசில் நாமளே அழிச்சிருக்கோம். அப்போது அது நாம் பல வருடம் அழிச்சிருவோம், ஆனால் 10 நாளில் சரியாகணும்னா முடியுங்களா? நீங்கள் கவலைப்படுங்க, தப்பு இல்லை. ஏன்னா தப்பு பண்ணியிருக்கிறோம், அப்போ அது அப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுங்க, தவறு இல்லை. ஆனால் அதை உள்ளார்ந்த உறுதியாக வச்சுக்கொண்டு ஒரு 48 நாள் கடந்துருங்க. அப்புறம் உங்களுக்கே அட்ஜஸ்ட்னால ஒரு கண்ட்ரோல் வரும், புரிஞ்சுதுங்களா? அட்ஜஸ்ட்னால ஒரு கண்ட்ரோல் வரும்போது 48 நாள் ஒரு 3 முறை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பெரும்பாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரை. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க. மேலும் முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் அப்படி அப்படியே ரிப்ளை போட்டாச்சுங்க. ஒரு சில கேள்விகள் தான் எடுத்து கையாண்டதுனால இன்றைய வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 10 நாட்கள் பிரம்மச்சரியம் இன்றோடு நிறைவடைகிறது. மீண்டும் 11 நாள் நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். எல்லோரும் சேஃபாக இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த சமயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்முடைய எவ்வளவோ மனித இனத்தையே காக்கும் அளவுக்கான சக்தியை கொடுக்க வல்லது. ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன்.